கடந்த ஒரு வாரமா கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பான பேச்சு பொருளாக மாறி இருக்காங்க நடிகை வனிதா விஜயகுமார். நமது வாழ்க்கையை தங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கும். அதை பற்றி யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் மற்றவங்க வாழ்க்கையை பற்றி நம்மளில் பெரும்பாலானோர் அப்படி நினைப்பது இல்லை. நடிகர் ஆகாஷ் கூட தனக்கு மிக இளம் வயசுலேயே திருமணமானதாகவும் கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் அவர்கிட்ட இருந்து முறையாக விவாகரத்து பெற்று பிரிந்ததாகவும் கடந்த வருஷம் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தெரிவிச்சிருந்தாங்க வனிதா. இந்த திருமணத்தில் வனிதாவுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தாங்க. தற்போது மகள் வனிதாவிடமும் மகன் அவரது முன்னாள் கணவரிடமும் வளர்ந்துட்டுருக்காங்க. ஒரு பெண் தன் கணவனை இழந்ததுக்கு அப்புறமோ அல்லது முதல் திருமண முறிவிற்கு பிறகோ இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது அவளது தனிப்பட்ட விருப்பம். இதை பற்றி வெளியாட்கள் கருத்து சொல்ல எதுவுமே இல்லை. அதன்படி தொழிலதிபர் ஆனந்த் ஜெயராஜனை மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க வனிதா. இருப்பினும் இந்த வாழ்க்கையும் வனிதாவுக்கு இனிக்கலை. அதனால் இதுலேயும் முறையாக விவாகரத்து பெற்று மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு மகளையும் மீட்டெடுத்தாங்க. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி சின்ன குழந்தைகளுக்கும் வனிதாவை அறிமுகப்படுத்துச்சு. பொதுவாக பல துரோகங்களை ஏமாற்றங்களை ஏக்கங்களை சந்தித்த பெண்களின் மனது வெளியில் இரும்பு போல கடினமாகவும் உள்ள பூ போல மென்மையாகவும் தான் இருக்கும். சத்தமாக பேசுகிறாரு, கோபமாகறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பலரும் வனிதாவை எதிர்மறையாக நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த குணங்கள் எல்லாமே எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கிறது தான். அதை வெளிக்காட்ட நாம் பிக்பாஸுக்கு போகலை அப்படிங்கிறது தான் வித்தியாசம். தன்னுடைய யம்மியான சமையலால் ஏற்கனவே ரசிகர்களால் கவனிக்கப்பட்ட வனிதா அடுத்ததாக அதே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சமையல் நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களை இன்னும் கவர்ந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய முழு திறமையையும் வெளியில் கொண்டு வந்து தன் மீதான அனைத்து விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாங்க வனிதா. ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு கூடவும் தனியாக வசித்து வரும் வனிதா கடந்த வாரம் பீட்டர் பால் அப்படிங்கிறவரை மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு வனிதாவின் மகள்களும் முழு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதை வெளியில் இருந்து பார்க்குறவங்க எத்தனை கேள்வி வேணாலும் எழுப்பலாம், ஆனால் கேள்வி எழுப்ப நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு தங்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டால் நலம். நம்ம வாழ்க்கையை பற்றி யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நாம தான் அடுத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு நீதிபதி ஆகிறோம். இது அவங்களோட வாழ்க்கை, அதில் நன்மையோ தீமையோ அதுக்கு அவங்க தான் முழு பொறுப்பு. நாம ஏன் தேவையில்லாமல் நீதிமான்களாக மாறணும்?